அரேபிய நாடுகள் கட்டார் மீதான கோரிக்கைகளை கைவிட வேண்டும் துருக்கி வேண்டுகோள் அரேபிய நாடுகள் கட்டார் மீது விதித்துள்ள கோரிக்கைகளை கைவிட வேண்டுமென்று துருக்கி கேட்டுக்கொண்டுள்ளது இக்கோரிக்கைகளை கட்டாரின் இறையாண்மை மீது ஆக்கிரமிப்பு செய்கின்றது என துருக்கி கூறியுள்ளது துருக்கியின் அதிபர் எர்டோகன் அடுத்த வாரம் கட்டாருக்கு வருகை தரவுள்ளார் இதையொட்டி அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த துருக்கியின் வெளிவார அமைச்சர் நூமான் குர்துல் முஸ் இதனை தெரிவித்துள்ளார் அக்கியரபு எமிரேட்ஸை எச்சரித்த அவர் போர் வந்தால் எப்படி முடியும் என்பது தெரியாது என்று குறிப்பிட்டார் இப்பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ள கட்டார் தயாராக உள்ளது என்பதையும் துருக்கி அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பேச்சுவார்த்தைக்கு துருக்கியும் உதவ தயார் என்று அவர் கூறினார் கட்டாரில் உள்ள துருக்கியின் இராணுவ முகாமை மூடுமென்னும் ஏதுமில்லை என்றார் அவர் இந்த அரேபிய நாட்டையும் குறிவைத்து செயல்படவில்லை என்றார் ஏற்கனவே இப்பிரச்சினையை தீர்க்க அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மன் மற்றும் பிரிட்டன் நாடுகள் முயன்று தோற்றுள்ளன துருக்கி அதிபரும் தனது முயற்சியை மேற்கொள்ள என்பது அவரின் கருத்து துருக்கியும் கட்டாரம் இணைந்து இராணுவ ஒத்திகையை நடத்த திட்டமிட்டுள்ளது இதில் அமெரிக்காவும் கூட பங்கேற்கலாம் என்று கூறப்படுகிறது இன்று நாங்கள் பார்த்த அரேபிய நாடுகள் கட்டார் மீதான கோரிக்கைகளை கைவிட வேண்டும் துருக்கி வேண்டுகோள் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்